கிரிப்டோஸ் டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபீஷியலான ஒரு ஏர் ட்ராப் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏர்காமுடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து 2.0 வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து காயின்ஸை ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோஸ் டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா நம்ம சேட் பேட்டர்ன்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்எஃப்டிஸ் பற்றின எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு 800 வீடியோஸுக்கு மேலே நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக எப்படி என்எஃப்டியை க்ரியேட் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து செல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான முறைகளும் அதில் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்காமுடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க, அதாவது 2.0 அப்படின்ட்டு. இதில் வந்து பாயிண்ட்ஸை நம்ம ஏர்ன் பண்ணுறது மூலமாக நம்ம அவங்களுடைய டோக்கன்ஸை வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிளான விஷயம் தான், அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த எந்த ஒரு ஏர்ட்ராப் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் சரி, அது வந்து அஃபீஷியலான சேனலாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இவங்க கொடுத்துருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது புது யூசர்ஸுக்காக தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக பழைய யூசர்ஸாக இருந்தீங்கன்னா, ஏர்ட்ராப் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா, வேறு ஒரு மெயில் ஐடியில் ட்ரை பண்ணலாம், அல்லது வந்து புதுசாக வந்து ஏதாவது ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் புது யூசர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆர்காம் பாயிண்ட்ஸ் 2.0 அப்படிங்கிற ஒரு ட்விட் வந்து பண்ணியிருக்காங்க 27th. அந்த இதில் கொடுத்துருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெஃபர் பண்ணால் போதும் அப்படிங்கிறத மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து தான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அஃபீஷியல் ட்விட்டரை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அவங்களுடைய அஃபீஷியல் சேனல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்து வரும். இந்த பேஜில் வந்து கொடுத்துருக்கிற விஷயம் அப்படிங்கிறது நம்மளுடைய இமெயில் ஐடி மட்டும்தான். இந்த இமெயில் ஐடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இதுக்கு முன்னாடி இந்த ஆர்காம் ஏர்ட்ராப் வந்து அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மெயில் ஐடி வேணால் புதுசாக வந்து ட்ரை பண்ணிக்கிங்க. கொடுத்துட்டு அடுத்தது யூசர் நேம் அப்படின்னு கேட்பாங்க. யூசர் நேம் அப்படிங்கிறது யூனிக்காக இருக்கணும். சப்போஸ் சேம் நேம் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. அதில் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வேறு நேம் மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் யூசர் நேமு யூனிக்காக கொடுத்துக்குங்க. அண்ட் அந்த யூசர் நேம் வந்து இந்த ஏர்ட்ராப்பில் உங்களுக்கு ஒரு இடத்துல தேவைப்படும். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, அந்த என்ன யூசர் நேம் கொடுத்தீங்க அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டிஸ்பிளே நேம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நார்மலாக நம்மளுடைய அந்த டேஷ்போர்டில் ஷோ ஆகிற அந்த நேம் தான். உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இதில் இருக்கிற டாஸ்க் அப்படிங்கிறது. கொடுத்துட்டு நீங்கள் வெரிஃபை இமெயில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி எடுத்து இதில் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக உள்ளே என்டர் ஆயிடலாம். ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதனுடைய மறுபடியும் சொல்கிறேன், இதனுடைய டொமைன் நேம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி ரெஃபர் மட்டும்தான், இதில் வந்து நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட்ஸை வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரெஃபர் பண்ணுறதுக்கான மெத்தட் அப்படிங்கிறத நம்ம டைரெக்டாக பார்த்துருவோம். இதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் ரைட் கார்னரில், அதாவது ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இன்வைட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்வைட் டேஷ்போர்டு அப்படின்ட்டு ஓப்பன் ஆகும். அதிலோட டைரக்ட் இன்வைட் அப்படின்னு கொடுத்துட்டு 10 பேர்த்துக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய மெயில் ஐடி ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாகவும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இல்லை அப்படின்னாலுமே அஃப்ளையட் லிங்க் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கஸ்டம் லிங்க் வந்து வேணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து ஒன்று இருக்கும், அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன் அதையும். ஏன்னா இதில் வந்து பெரிய டாஸ்க்குங்கிறது எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த வேலையை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா போதும். ரெஃபரல் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதனுடைய ஃபஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி வந்து ஆல்ரெடி செட் ஆகிருக்கும். அதில் உங்களுடைய யூசர் நேம், ஆர்காமுடைய யூசர் நேம் கேட்டிருப்பாங்க. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா, யூசர் நேம் கேட்பாங்க அப்படின்ட்டு தேவைப்படும்ன்ட்டு. அந்த யூசர் நேமை நீங்கள் அதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நான் மறந்துட்டேன் அப்படின்னா கூட நம்ம ஹோம் பேஜில் போனீங்க அப்படின்னா அதில் செட்டிங்கிறது லாஸ்ட் பட்டனாக இருக்கும், ரைட் டாப் ரைட் கார்னரில். அதை செட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் யூசர் நேம் ஷோ ஆகும். அதை காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே போட்டுருங்க. அடுத்து உங்களுடைய ட்விட்டர் ஹேண்டிலோ அல்லது வந்து யூடியூப் சேனலோ, எந்த வந்து உங்களுக்கு அதிகமான ஃபாலோயர்ஸ் இருக்காங்களோ அதனுடைய லிங்க்கை வந்து இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபாலோயர்ஸ் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் எதை பேஸ்ட் பண்ணிங்களோ எந்த ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய யூடியூப் அப்படின்னா அதனுடைய ஃபாலோயர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கொஸ்டின் வந்துருக்கும். சில கொஸ்டின் வந்து ஆப்ஷனலாகவும் இருக்கும். இந்த ஆப்ஷனல் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபில் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து வேறு எதுலையாவது அஃப்ளையேட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் உங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா கொடுக்கலாம், கொடுக்காமலும் விடலாம், உங்களுடைய இஷ்டம். கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு ப்ளஸ்ஸாக வந்து உங்களுக்கு அமையறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து உங்களுடைய ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் என்னன்னு கேட்பாங்க. நீங்கள் இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க, அல்லது உங்களுடைய லாங்குவேஜ் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான். இந்த ஸ்டார் சிம்பிள் ரெட் கலர் கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். மற்ற எல்லாமே ஆப்ஷனல் தான். அதை எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அது கன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து அனுப்பிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மெயில் தான். இதற்கு அடுத்து தான் நீங்கள் அவங்க வந்து இன்னொரு மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க, உங்களை அஃப்ளைட்டாக செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அந்த மெயில் வந்ததுக்கு பிறகு உங்களுடைய டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு கஸ்டம் லிங்க் வந்திருக்கும். அந்த இன்வைட்னு ஒரு ஆப்ஷன் போனோம் இல்லைங்களா, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டேஷ்போர்டு வந்து ஷோ ஆகும், கஸ்டம் லிங்க் அப்படின்ட்டு. அதை காப்பி பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளோ பேர்த்துக்கு வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். 100 பேர் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். இந்த டைரெக்டாக வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 பேர்த்துக்கு தான் அது மெயில் ஐடியை ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அப்புறமா தான் அவங்களோட மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லிங்க். ஓகேங்களா? உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இது ரெஃபர் மட்டும்தான் அவங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இது அஃபீஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதுனால எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே போடுறதில்ல. ஸோ மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களை வந்துட்டுக் கொள்வது நான் உங்கள் தாம். நன்றி.